அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமைங்க இன்று தேதியிலும் மாதத்திலும் மூன்று அப்படிங்கிற எண் வந்து வரும் மேலும் குரு பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போதும் இந்த மூன்றையே குறிக்கும் அது இந்த வியாழக்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கையில் வரையக்கூடிய ஒரு சிஜில் சிம்பிளை பற்றி ஒரு வீடியோ வந்து அது வரைவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது அற்புதமான அதாவது பணம் சேர சேர நகை அடகு வச்ச நகைய மீட்க அப்படின்னு எல்லா வகையிலையும் உதவக்கூடிய சிம்பிள் அப்படின்னு அதை வந்துட்டு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்று இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சுக்கோங்க மேலும் அது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு ஈஸியாவே பண்ணிடலாம் சரி இந்த பதிவு எதை பத்தி வியாழக்கிழமையா இருக்கிறதுனால இந்த வீடியோலையும் பணம் சேர்வதற்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் வந்து சொல்ல போறேன் இது வந்து சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் அதுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கவனமா கேட்டுட்டு அதே மாதிரி செய்யுங்க அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாதுங்க சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும் ஒருவேளை பீரியட்ஸ் ஆனால் அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடை தூய்மைப்படுத்திட்டு இதை வந்து செய்யலாம் மேலும் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்யக்கூடாது இது வியாழக்கிழமை மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமை செய்ய முடியலனா கவலைப்பட வேணாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செஞ்சுக்கலாம் இதே பலன் தான் வந்து கிடைக்கும் கிடைக்கும் இது செய்வதற்குண்டான சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு வரை மற்றும் குபேர காலத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குரு வரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வரும் குபேர காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வரும் இந்த ரெண்டு நேரத்தை தான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் ரெண்டு நேரம் வந்து நமக்கு தவறு விட்டுருப்போம் அதனால் அடுத்த வாரம் செய்கிறவங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளேயோ வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இத செய்யும் போது வீட்டு பூஜையறியில் தீபம் ஏற்றி வச்சு குரு பகவானையும் குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேலே பலன் கிடைக்கும் என்ன இதுக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு சரி பரிகாரம் என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையா இருக்கட்டும் கிளியாம புள்ளிகளெல்லாம் இல்லாமல் பூச்சி கடிச்சு ஓட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து நல்லதாக ஒரு வெட்டிலையும் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இதை நீங்கள் பூஜை இருக்கிற மஞ்சள் தூளையே பயன்படுத்திக்கிறது சிறப்பு இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம் மேலும் கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு சிட்டிகி அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க ஜவ்வாது இல்லை அப்படின்னா மட்டும் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க எங்ககிட்ட ஜவ்வாதுவும் இருக்கு பச்சை கற்பூரமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ரெண்டையுமே கூட நீங்க சேர்த்துக்கோங்க நல்ல பவுடர் மாதிரி பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க அடுத்தது தண்ணீரோ அல்லது பன்னீரோ பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒருவேளை அது இல்லை அப்படிங்கும்போது நீங்க தண்ணீர் கூட கலந்து இதை கொஞ்சம் கெட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கணும் நல்லா வந்து இப்போ இப்படி பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல நாணயம் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா பண வரவுக்கு வந்து ஏதாவது ஒரு காசை வந்து வைக்கணும் அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபான்னு எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல அஞ்சு ரூபான்னு சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிற எண்ணு குபேரருக்கு உரியது மேலும் இந்த ஐந்து ரூபாயை பயன்படுத்தி நம்ம சேனல்லே நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடச்சிருக்கு அதனால் நாணயம்னு பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை எங்ககிட்ட அஞ்சு ரூபாய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதையும் வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் கழுவி நல்லா ட்ரையாக வந்து துடச்சி எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சள் கலந்த அந்த கெட்டியான பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த நாணயத்தின் முன் பக்கத்துலேயும் பின்பக்கத்துலையும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பூசி விடணும் அதாவது அந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சாலும் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா அது கொஞ்சம் மேலே சைனிங் இருக்கிறதுனால இதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த காசை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி நீங்க வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் பேஸ்ட் வந்து நீங்க தனியா வச்சிருங்க எல்லாத்தையும் இதுக்கே வந்து பயன்படுத்திக்காதீங்க இப்ப அந்த அஞ்சு ரூபாய் நல்லா வந்து மஞ்சள்லாம் வந்து பூசி விட்டுருங்க அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இதை கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து லைட்டான ஒரு தண்ணி மாதிரி பதத்துக்கு நீங்க கொண்டு வந்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படி வடக்கு பக்கம் பார்த்து உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்துக்கோங்க இந்த ரெண்டு திசையை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வெற்றிலை இருக்கு இல்லையா இந்த வெற்றிலையில இப்ப நம்ம கலந்து வச்சா அந்த மஞ்சள் பேஸ்ட் இருக்கு பாருங்க இதை வந்து நீங்க மருதாணி குச்சியோ இல்ல ஊதுபத்தி குச்சியோ ஏதாவது ஒன்னால நான் சொல்றேன் இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த பேஸ்ட்டை தொட்டு இந்த வெற்றிலையில் வந்து எழுதுகிறோம் இந்த இடத்துல வெற்றிலையை பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் உண்டு வெற்றிலையினுடைய நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இந்த பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்கு மிக மிக உகந்த நிறம் மேலும் இந்த வெற்றிலையை கொண்டு என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துலேருந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அனைத்து விதமான தாந்திரிக பரிகாரங்களுக்கும் வெற்றிலையை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால்தான் இதை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த குச்சியில் தொட்டு தொட்டு இப்போ

ಕುಬೇರಾಯ ನಮಃ ಕುಂ ಕುಬೇರಾಯ ನಮಃ ಕುಂ ಕುಬೇರಾಯ ನಮಃ இதுதாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதில் ஸ்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரம் மேலும் லக்ஷ்மி குபேர பூஜையே நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் அவங்களுக்குரிய இந்த நாள் நாளன்னைக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சள் பேஸ்ட்டால் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை கவர் பண்ணி வச்சதும் இல்லையா இப்போ நீங்கள் அதை எடுத்து இந்த வெற்றிலையின் நடுவில் அதாவது இந்த மந்திரம் எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா இது மேலே வச்சு நல்ல ஒரு பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதாவது அது வந்து கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து வெற்றிலேயே மடிச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நான் இன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கே வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால என்னால வந்து அவசரத்துல பண்ணதுனால வீடியோ வந்து எடுக்க முடியல இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து நான் சொல்றதே வந்து உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன் இந்த வெற்றிலையை கட்டுவதற்கு நீங்க மஞ்சள் நிற நூல் பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் நூல் இல்லைங்கும் போது வெள்ளை நிற நூலில் மஞ்சள் கலந்த பேஸ்ட் தான் நம்ம இப்போ கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் பூசி விட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி ஒரு அஞ்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இது உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு பண உண்டான நேர்மறை வாக்கியங்களை சொல்லுங்க சொல்லும் போதே மனதுக்குள்ளேயே வந்துட்டு மகாலட்சுமி தாயார் குபேரர் குரு பகவான் எல்லாரையும் வந்து நினைச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகணும் அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் பணம் வந்து எப்போதுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது பணம் பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் வந்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க இது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த வெற்றிலை வந்து நல்லா காஞ்சிருக்கும் அந்த மாதிரி காஞ்சிருக்கிற வெற்றிலை நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாம்பிராணியில் கூட இதை நீங்கள் பொடிச்சு போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை உண்டியலில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் இந்த பரிகாரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க ஒரு முறை செஞ்சும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பணவரவில் மாற்றம் வந்து உண்டாகியிருக்கும் அதன் பிறகு நானே சொல்ல தேவையில்லை நீங்களே வந்துட்டு செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வணக்கம் <laughs>